நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 33,000 கோயில்கள் வந்து தமிழக அறநிலைத்துறை கீழே இருக்கு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழகம் தமிழகத்தை மையமாக வச்சு ஒரு 2-3 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒன்று ஜேசாய் தீபக் மாதிரியான அட்வொகேட்ஸ், இன்னொன்று ஹெச் ராஜா மாதிரியான அரசியல்வாதிகள், மூன்றாவது இன்டலெக்சுவல்ஸ் என்ற போர்வையில் ராஜீவ் மல்ஹோத்ரா மாதிரியான ஆட்கள் இண்டி கான்கிளேவ் அப்படிங்கிற ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ஃபோரம் வழியாக தொடர்ந்து அவர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறது என்னன்னா டிஸ்மேண்டில் த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், கோவில்களை அரசின் அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதே காலகட்டத்தில் நான் முன்ன சொன்ன கேள்வியின்படி பாஜக ஆளும் மாநிலங்கள்லயே குறிப்பாக குஜராத் உத்தராகண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல முக்கியமான கோவில்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்கள் மீண்டும் எடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அதாவது நான் 2-3 சொல்றேங்க, இந்த மாதிரி என்ன சொல்றது ஹிப்போக்ரிட்ஸ் பச்சோம், நீங்க இந்த பக்கம் ஒண்ணு வாய் பேசுறது அந்த பக்கம் ஒண்ணு பண்றது அரசியல்ல நிறைய பாக்கலாம். ஒண்ணு ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நன்மைகள் குறைகள் இருக்கலாம் அரசியல்வாதிகளோட குணங்களில், அது நம்மளால சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் வந்து வானத்தில் உழுகிறது இல்லை, சமுதாயத்திலிருந்து வர்றாங்க. அப்போ சமுதாயத்தை தான் அவங்க ஒரு அடையாளமா காட்டுறாங்களே தவிர அவங்களுடைய குறைகள்னா அப்ப சமுதாயத்துல இருக்கிற குறைகள் அவங்க காமிக்கிறாங்க. அதனால அதெல்லாம் நான் குறிப்பு சொல்ல மாட்டேன். ஆனா இறைவனையோ கோயிலையோ மதத்தையோ வைத்து அரசியல் செய்கிறவர்கள் இல்லை தன் அட்வர்டைஸ்மெண்ட் தன் வளர்ச்சிக்காக பேசுறவர்கள் இருக்கிறதுலயே மோசமான நபர்களாக நான் கருதுகிறேன். அதுவும் நீங்க சொல்ற நபர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நபர். ஏன்னா அவர் வீடியோ விட்டுருக்காரு ஏன் கோயில்களை தேசமயமாக்க தேச கண்ட்ரோல்ல இருந்து எடுக்கணும். அதுல அற உண்மையும் முழு பொய்யும் சொல்றார். என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஆங்கிலேயர்களால் கோயில்கள் தேசமயமாக்கப்பட்டது கிடையாது, ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியர்களால் நீதி கட்சியால் தேசமயமாக்கப்பட்டது ஒரு உண்மை. முழு பொய் சொல்றாரு. 1 ரூபா உண்டியல்ல போட்டா 18 பைசா அதுக்கு அரசாங்கம் எடுத்துருதுன்னு. அரசாங்கம் 1 பைசா இருக்கிறது இல்லை கோயில்ல இருந்து. வருஷம் வருஷம் நான் உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நான் நிதிநிலை அறிக்கையும் வரவு செலவு திட்டமும் பாக்குறேன். வருஷம் வருஷம் 100 கோடி அறநிலைத்துறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது. ஏன் இந்துக்களுக்கு சிறப்பாக கொடுக்கணுன்றதுக்காக இல்லை, இந்த கோயில்கள் எல்லாம் நம்ம கலாச்சாரத்தோடைய நம்ம வரலாற்றோடைய நம்ம பண்பாட்டோடைய அடையாளம் என்றதுனால் மக்கள் சொத்தை மக்களுடைய அரசாங்கம் நிதி கொடுத்து இதை வளர்க்குது. 1 பைசா அறநிலைத்துறையிலேருந்து அரசாங்கத்துக்கு வர்றதில்லை. முழு போய் சொல்றேன். சரி, இவரெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிஸ்ட், இவரெல்லாம் பேச தேவையில்லை, தகுதி இல்லை, இவரை பத்திலாம் பேசவே கூடாது. பட் நம்மளுக்கு கவலை என்னன்னா, நான் சொல்றேன் எனக்கு கவலை, இந்த மாதிரி வீடியோ எடுத்து யாரு பரப்புறாருன்னா என்னுடைய நண்பர் கோபால் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் டிவிஎஸ் குடும்பத்துல. எங்க டிவிஎஸ் குடும்பம் அதாவது டிவி சுந்தரமணிகார் மதுரையில வந்து சைக்கிள் கடை வைக்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு நண்பர்கள். அதனால பல தலைமுறை நண்பர்கள், எல்லா பிரான்ச்லயும் எல்லா கிளையிலையும் எங்களுக்கு தொடர்பு உண்டு. கோபால் ஸ்ரீனிவாசன் இந்த பொய் வீடியோ எடுத்து பரப்புறாரு. படிச்சவரு, பணக்காரரு, கலாச்சாரம் உண்டு அவரு, எல்லாம் இருக்காரு. இவர் இந்த வீடியோ பொய் பொய் பொய்யா இருக்க வீடியோ, எவனோ சுயநலத்துக்காக போடுற வீடியோவை எடுத்து பரப்புறாரு, இதுதான் உண்மைன்னு. அப்ப என்னங்க ஆச்சு, ஒரு காலத்துல நினைப்போம் பிராமணர்கள் வந்து கல்வியில ஜாஸ்தி, ஞானத்துல ஜாஸ்தி, இறைவன் பக்தியில ஜாஸ்தி நினைப்போம். பொய் இருக்கிற வீடியோ இவர் எடுத்து போடுறார். இதுல என்ன இருக்கிறதுலயே ஜோக்குன்னா, இவருடைய சகோதரர் வேணு ஸ்ரீனிவாசன் நம்ம டிவிஎஸ் மோட்டர்ஸோட சேர்மன், அவரும் நண்பர் தான். இல்லை குணத்துல யாருமே நல்லவர்கள்னு சொல்ல மாட்டேன், எல்லா நண்பர்கள், எல்லா நல்லவர்கள், எல்லா பணக்காரர்கள், எல்லா நாகரிகமோட நடந்து கொள்கிறவர்கள். ஆனா ஒரு சகோதரர் இந்த வீடியோ போடுறாரு, கோயிலெல்லாம் நாசமாகுது, அரசாங்கத்திலேருந்து எடுக்கணும்னு பொய் இருக்கிற ஃபுல் பொய் இருக்கிற வீடியோ போடுறாரு. இன்னொரு சகோதரர் கபாலீஸ்வரர் கோயில் அரங்காவலர் குழுல தலைவராக உட்கார்றாரு, அரசாங்கம் கண்ட்ரோல்ல இருக்கிறதுல. அதனால கொள்கைன்னா எல்லாத்துக்கும் உண்மையில் தான் கொள்கையை இருக்கணுமே தவிர சுயநலத்துக்காக பேசுறவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. இது மொத்தமும் யாரெல்லாம் இதை வச்சு பேசுறாங்களோ எனக்கு தெரிஞ்சு தேசமயமாக்குறதை தப்பு, இதை பிரிச்சு கொடுக்கணும்னா நான் கேட்குற கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க, யார்கிட்ட கொடுப்பேன். இதை அரசாங்கத்திலேருந்து எடுத்துட்டா அரசாங்கத்துல நிறைய தப்பு நடக்குது, உண்மை, எல்லா துறையிலும் தப்பு நடக்குது, சுகாதாரத்துறையிலும் தப்பு நடக்குது, பிடபிள்யூலயும் தப்பு நடக்குது, எல்லா இடத்துலயும் ஊழல் நடக்குது, எல்லா இடத்துலயும் லஞ்சம் நடக்குது, உண்மை.
இப்போ அதற்காக இது கோயில்லாம் அரசாங்கத்திலிருந்து எடுக்கணும்னா அப்ப கல்வித்துறையும் எடுத்துடலாமா, அப்ப சுகாதாரத்துறையும் எடுத்துடலாமா, எல்லாம் எடுத்துடலாமா? சரி எடுத்துருவோம்னு வச்சுக்க, யார்கிட்ட கொடுப்போம்? பிராமணர்களுக்கு கொடுக்கணுமா, இல்ல மதுரை கோயில் வந்து மதுரைக்காரங்கிட்ட மாத்திரம்தான் கொடுக்கணுமா, இல்ல பணக்காரங்கிட்ட கொடுக்கணுமா, இல்ல எப்படி கொடுப்போம்? இல்ல நம்ம புது போர்டு உருவாக்குறோம்னு வச்சுங்க, இந்த போர்டை யார் நியமிப்பார்கள்? அரசாங்கம் தானே நியமிக்கணும். அப்ப அதுல அரசியல் வராதா? அப்ப அரசாங்கம் மாறும் போது அதுல மாற்றம் வராதா? எப்படி கண்ட்ரோல் இருக்கும்?